என்ன மாதிரி நடிக்கிறியாமே. வளர்ந்து வரும் நடிகரை ஆள் வைத்து அடித்த வடிவேலு. நடிகர் வடிவேலு தமிழ் சினிமாவில் காமெடியில் உச்சம் தொட்ட நடிகர். தற்போது மாமன்னன் படம் மூலமாக குணச்சித்திரா நடிகராகவும் எல்லோரையும் கவர்ந்து இருக்கிறார். அடுத்து அவருக்கு பல்வேறு பட வாய்ப்புகளும் குவிய தொடங்கியிருக்கிறது. இந்நிலையில் பலருக்கும் தெரியாத வடிவேலுவின் இன்னொரு முகத்தை பற்றி நடிகர் காதல் சுகுமார் பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். சுகுமார் வடிவேலு போலவே தோற்றத்தில் இருந்ததால் அவர் ராஜ் டிவியில் ஊர்வம்பு நிகழ்ச்சியில் வடிவேலு போலவே பெர்ஃபார்ம் செய்து வந்தார். அதன் மூலமாக அவருக்கு பல பட வாய்ப்புகள் வந்தது. தவசி என்ற படத்தில் அவர் வடிவேலு போலவே மேனரிசம் காடி நடத்தியிருக்கிறார். அதே போல நடிக்க பல கம்பெனிகளிலிருந்து அவருக்கு வாய்ப்பு வர தொடங்கியிருக்கிறது. அப்போது வடிவேலுடன் இருக்கும் நடிகர்களிலிருந்து பேர் வந்து சுகுமாரை வடிவேலுவிடன் அழைத்து சென்றிருக்கின்றனர். என்னை மாதிரி நடிப்பேன் என்று கம்பெனி கம்பெனியாக போய் சொல்லிட்டு இருக்கியாமே என வடிவேலு கேட்டாராம். அப்படி பட வாய்ப்பு வருகிறது, முதல் படம் என்பதால் நடித்துவிட்டேன், இனி நடிக்க மாட்டேன் அண்ணா என சுகுமார் பம்பியிருக்கிறார். அப்போது அங்கிருந்தவர்கள் எல்லாம் வெளியில் அனுப்பிவிட்டு சுகுமாரை வடிவேலுவின் ஆட்கள் தாக்கினார்களாம். ரத்தம் வரும் அளவுக்கு அடித்த அனுப்பினார்கள். இந்த அவமானத்தில் தவறான முடிவை எடுக்கும் அளவுக்கு சென்று விட்டேன். மனைவிதான் என்னை தடுத்தார். அதற்கு பிறகுதான் நான் காதல் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதற்கு முன் இருந்த வடிவேலு சாயலில் தெரியக்கூடாது என இயக்குநரிடம் சொல்லி முற்றிலும் வேறு விதமாக நடித்தேன் என சுகுமார் பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோக்களும் இந்த பக்கத்தில் பதிவு செய்யப்படும். இந்த பக்கத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் நீங்கள் கேட்கும் செய்திகளும் இந்த பக்கத்தில் பதிவு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.